மூலிகையின் அதிசயங்களை பற்றி இன்று சில வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய நோயிலிருந்து விடுபெறுவது எப்படி. வெயில் காலங்களில் அதிகமாக தாகம் எடுக்கின்றது. இந்த தாகம் தண்ணீர் குடித்தோன்னா நமக்கு ஒரு 10 நிமிஷம் அது வேர்வை சுட்டிங் ஆகிடும். இந்த சுட்டிங்கிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? அந்த வெயில் அதிகமாக இருப்பதனால் உடம்பில் சின்ன சின்ன குருக்கள் வந்து புண்கள் ஏற்படும். அந்த புண்களிலிருந்து விடுபடுவது எப்படி? இந்த வேக்குறிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? ஏன்னா இன்றைக்கி நிறைய அதிகமான ஹீட்டாக இருக்கும்போது இந்த உடலில் எல்லாம் சின்ன சின்ன கொப்பளங்கள் வந்து ரொம்ப வலி இருக்கும். இந்த வலியை வந்து சிலவங்க என்ன செய்வாங்கன்னா எண்ணெய் போட்டு பார்ப்பாங்க, மெடிக்கலில் ஊசி போட்டு பார்ப்பாங்க, ஒன்றும் வேலைக்காக. இது உடல் சூட்டினால் அதிகமாக வரக்கூடியது. வெயில் சூட்டு அதிகமானால் வரக்கூடியது. இந்த வெயில் இதிலிருந்து நம்ம குடிக்கிற தண்ணியில் இருந்து நம்ம எப்படி இது பண்ணிக்கலாங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறது. இன்றைக்கி முழு நெல்லிக்காய், இன்றைக்கி சீசன் டைம் இல்லைனாலும் நெல்லிக்காய் எப்படி உங்களுக்கு கிடைக்கும், அது பச்சையாக கிடைச்சா ரொம்ப நன்மை. பச்சை இல்லைன்னா காஞ்சதில் கூட நீங்கள் இதை செய்யலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 கிலோ பச்சை நெல்லிக்காய் வாங்க வேண்டும். நன்கு அந்த நெல்லிக்காயை கழுவி தனியாக ஒரு பாத்திரத்தில் வைத்து விட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணி, பச்சை தண்ணியை நன்கு கொதிக்க வைத்து ஆற வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு நல்ல ஒரு மண்பானை, ஒரு 6-7 லிட்ரு பிடிக்கிற அளவில் ஒரு மண்பானை வாங்க வேண்டும். முதலில் இந்த நெல்லிக்காயை ஃபஸ்ட்டு அதில் என்ன செய்யணும், அடுக்கணும். ஒரு பகுதி மட்டும் அடுக்கணும், ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அடுக்கிட்டு 5 கிலோ அச்சு வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை வாங்கிக்கலாம். வாங்கி அந்த 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு மேலே ஒரு பகுதி வெல்லத்தை போடணும், அதற்கு மேல் நெல்லிக்காய் போட வேண்டும். இதற்கு இடையில் அன்னாச்சி பூ 10 கிராம், பட்டை 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம், கிராம்பு 10 கிராம், ஜாதிக்காய் 10 கிராம், ஜாதி பத்திரி 10 கிராம். இவைகளை வாங்கி நன்கு பொடி செய்து இவைகளுடன் சுக்கு மிளகு திப்பலி இந்த திருகடுகு சேர்த்து கொள்ளலாம். நன்கு இடித்து சளித்து பவுடர் இது கொண்டு ஒரு அந்த நெல்லிக்காய்க்கு மேலே அப்படியே லேசாக தூவி விடணும். தூவிட்டு அதுக்கு மேலே வெள்ளத்தை போடணும், அதுக்கு மேலே நெல்லிக்காய் போடணும், இந்த பொடியை போடணும். இப்படியே போட்டு 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 அது பானை ஃபுல்லான பிறகு முழுமையாக தண்ணீர் ஊற்ற வேண்டும். தண்ணீர் ஊற்றி அதை நல்ல ஒரு துணியை வச்சு நல்லா கட்டி அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சிடணும். சரியாக 30 நாட்கள் இது கழிய வேண்டும். இந்த 30 நாட்கள் முடிந்த பிறகு இந்த நெல்லிக்காயுடைய சாறு பூரா நல்லா கீழே இறங்கியிருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி கெட்டியாக இருக்கும். இதை 10 மில்லி அளவு எடுத்து பச்சை தண்ணீரில் கலந்து காலை மாலை இரவு மதியம் 3 வேளை குடிக்க வேண்டும். ஒரு நேரத்திற்கு 10 மில்லி. இதை வந்து நல்லா சுடுதண்ணியில் கலந்தும் குடிக்கலாம், பச்சை தண்ணியிலும் கலந்தும் குடிக்கலாம். இது குடிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் சூட்டை தணிப்பது மட்டுமில்லாமல் உடலை என்றும் சுறுசுறுப்பாக வைத்து கொள்ளும். இதனுடைய இது என்னவென்றால் அந்த வெயிலின் தாக்கத்தை முழுமையாக நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். வேக்குறு வராது, வேர்வை அதிகமாக வராது, வேர்வையினுடைய நாற்றம் வராது. இதை வந்து இயற்கை ஒயின் என்று சொல்லலாம். இது நம்ம வீட்டில் எளிமையான முறையில் செய்யக்கூடியது. நீங்கள் இதை செய்து பாருங்கள், பயன்பெறுங்க. பயன்பெற்றால் மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்யுங்க. சாத்தாங்குளம் சித்த மருத்துவர் எளிமையான முறையில் ஒரு ஒயின் செய்வது எப்படின்னு சொன்னார். அதை நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம், எங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தது. இப்போ அந்த வேக்குறு வர்றதில்லை, அடிக்கடி வேர்த்து நசு நசுன்னு உடம்பு வர்றதில்லை. காலையில் எழுந்துச்சுன்னா உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எளிதில் நல்ல மலம் கழியும், நல்ல ஜீரண சக்தியை உண்டு பண்ணும், உடலை என்றும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வத்துடன் வாழ வாழ்த்தி விட வருவது சாத்தாங்குளம் சித்த மருத்துவர் என் செல்வராஜ் மகரம். நன்றி, வணக்கம்.